இந்தியாவின் அறிவுஜீவிகள் அபாயச்சங்கு ஊதி இருக்கிறார்கள். பொதுவாக அறிவுஜீவிகள் தாங்கள் ஜீவிப்பதற்காக தங்கள் அறிவை பயன்படுத்திக் கொள்பவர்களாகவே பெரும்பாலும் இருப்பார்கள். மேலும் நாம் எதற்காக அரசியல் பற்றியெல்லாம் கருத்து சொல்ல வேண்டும், நமக்கும் அரசியல் முத்திரை குத்தி விடுவார்கள் என்று ஒதுங்கி விடுவார்கள். இந்த சூழ்நிலை சில பல ஆண்டுகளாகவே மாறிவிட்டது. அரசியல் அவர்களை பேச வைத்து விட்டது. நீங்கள் அரசியலை ஒதுக்கலாம், ஆனால் அரசியல் உங்களை ஒதுக்காது என்றார் லெனின். அதுபோல மோடியின் அரசியல் நாடாளுமன்றத்தை தாண்டி அடுப்பங்கரையும் துன்புறுத்துவதாக மாறிவிட்ட பிறகு அறிவுஜீவிகள் என்ன, எல்லோருமே இந்த மோடிச அரசியலுக்கு எதிராக அணிவகுத்தாக வேண்டிய அவசர அவசியம் ஏற்பட்டுவிட்டது. மோடிசம் அவருக்கு எதிராக எல்லா சக்திகளையும் ஒன்று திரட வைத்திருக்கிறது. எனவே மோடிக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும், ஒன்று திரண்டுள்ள அறிவுஜீவிகளுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். கல்வியாளர்கள், போராளிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் அறிவியலாளர்களின் கூட்டமைப்பு இந்திய கலாச்சார மையம் என்ற பெயரில் செயல்பட்டு வருகிறது. அகில இந்திய அளவில் இதில் இந்திய கல்வி அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், இந்திய புள்ளியியல் நிறுவனம், அசோகா பல்கலைக்கழகம், உயிரியல் அறிவியல் தேசிய மையம், இந்திய தொழில்நுட்பக் கழகம் ஆகியவற்றைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். அரசு தனியார் நிறுவனங்களைச் சேர்ந்த 150 விஞ்ஞானிகள் இணைந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார்கள். அவர்களது அறிக்கையின் சாராம்சம் இதுதான். வன்முறை, சாதி, மதம், இனம், மொழி, பிராந்தியம் ரீதியாக மக்களிடையே பாகுபாடு ஏற்படுத்துபவர்களை புறக்கணிப்போம், மக்கள் மீது தாக்குதல் நடத்துபவர்களை ஒதுக்குவோம். விஞ்ஞானிகள், போராளிகள், பகுத்தறிவாளர்கள் வேட்டையாடப்பட்டனர், கொடுமைக்கு ஆளாகினர், தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டனர், சிறையில் தள்ளப்பட்டனர், எல்லாவற்றுக்கும் மேலாக படுகொலை செய்யப்பட்டனர். இது நம் நாட்டின் எதிர்காலமாக இருக்கக்கூடாது. இவற்றை ஆதரிக்கும் செயல்களையும் நபர்களையும் நாம் நிராகரிக்க வேண்டும். பகுத்தறிவை இழிவுபடுத்துவதற்கும் ஆதாரத்துடனான சொற்பொழிவுகளை களங்கப்படுத்துவதற்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். அதனால் அனைத்து இந்திய குடிமகன்களுக்கும் ஒரு கோரிக்கை விடுக்கிறோம், புத்திசாலித்தனத்துடன் வாக்களியுங்கள். அனைத்து மக்களும் நம்முடைய அரசியலமைப்பின் முக்கியத்துவத்தையும் அறிவியல் கோட்பாடுகளையும் நினைவில் கொள்ளுங்கள் என்று அந்த அறிக்கையில் கூறியிருக்கிறார்கள். இதேபோல் 600க்கும் மேற்பட்ட நாடக கலைஞர்களின் அறிக்கை ஒன்றும் வெளியாகியிருக்கிறது. இந்த அறிக்கை 12 மொழிகளில் வெளியாகியிருக்கிறது. காலனிய காலந்தொட்டே இந்திய நாடக அரங்கைச் சேர்ந்தவர்கள் இந்தியாவின் பன்முகத்தன்மையை கொண்டாடி வருகிறார்கள். ஒரு மதசார்பற்ற ஜனநாயக இந்தியாவை, சமத்துவ இந்தியாவை கற்பனை செய்து வருகிறோம். இன்று அதற்கே அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. உண்மையை பேசுபவர்கள் தேச துரோகிகளாக முத்திரை குத்தப்படுகிறார்கள். வெறுப்பின் விதைகள் நம் உணவிலும் பிரார்த்தனைகளிலும் பண்டிகைகளிலும் நுழைந்துவிட்டன. இதை தடுத்து நிறுத்த வேண்டும். இருளுக்கு வழிவகுக்கும் இந்த சக்தியை தோற்கடிக்க வேண்டும். ஜனநாயக இந்தியாவுக்கு வாக்களியுங்கள் என்று அவர்கள் அந்த அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளனர். தமிழகத்தை பொறுத்தவரை 60க்கும் மேற்பட்ட கல்வியாளர்கள், ஓய்வு பெற்ற நீதியரசர்கள், அறிஞர்கள், பேராசிரியர்கள், ஆராய்ச்சியாளர்கள் கூட்டாக ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். இந்தியாவின் பன்முகத்தன்மை மற்றும் மதசார்பின்மை ஆகிய மாண்புகளை அழிக்க அனுமதிக்க முடியாத உளவியல் அச்சுறுத்தல் முதல் உடலியல் ரீதியான அச்சுறுத்தல்கள் வரை பல்வேறு அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன. உயர் ஆராய்ச்சி நிறுவனங்களின் அடிப்படை தன்மையை மாற்றும் வகையில் தகுதி குறைந்தவர்களையே தலைவர்களாக நியமித்தல், மூடநம்பிக்கை மலிந்தோருக்கு பதவி உயர்வு வழங்குதல், அறிவு வளர்ச்சிக்கு நிதியை குறைத்தல் ஆகியவை நடக்கின்றன. இந்திய உயர்கல்வி முறை அதற்கே உரிய அறிவியல் ஆய்வு முறையிலும் விஞ்ஞானபூர்வமான அணுகுமுறையிலும் தொடர வேண்டும். எனவே வர இருக்கும் தேர்தல் முடிவுகள் அரசியலமைப்பு சட்ட விளிமைகளை உயர்த்தி பிடிக்கும் அரசாக அமைய உறுதி செய்ய வேண்டும் என்று அதில் கூறியிருக்கிறார்கள். 500, 1000 ரூபாய் நோட்டை தடை செய்ததன் மூலம் சாதாரண மக்களை பகைத்துக் கொண்டார் மோடி. பெட்ரோல், டீசல், சிலிண்டர் விலையேற்றம் மூலம் மத்தியதர வர்க்கத்தின் பகையை அவர் சம்பாதித்துக் கொண்டார். ஜிஎஸ்டி வரி மூலமாக சிறு குறு நடுத்தர வர்க்க சக்திகளை அவர் பகைத்துக் கொண்டார். அனைத்தையும் ஒரு சில கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்ப்பதன் மூலமாக ஏனைய வர்த்தகர்களையும் அவர் பகைத்துக் கொண்டார். சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்டோர் வெறுப்பு மோடியின் இரத்தத்திலேயே இருக்கிறது. இதோ இப்போது அறிவுஜீவிகளும் எதிர்க்க ஆரம்பித்திருக்கின்றனர். ஏக இந்தியாவே மோடியை எதிர்ப்பதை
இறுதியாய் உணர்த்திவிட்டது இந்த மூன்று அறிக்கைகள்.